ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு இப்போ பார்க்கக்கூடிய க்வெஸ்சன் ரொம்ப அழகான ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லலாம். க்வெஸ்சன் நம்பர் 208 இருக்கும். முதல் கேள்வி, சாரி 208th கேள்வி. The final torque on a coil having a magnetic moment 25 A m². அது மேக்னெட்டிக் மூமெண்ட்னா எம். இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் 5, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். If the coil rotates through an angle of 60 degree under the influence of magnetic field, ரொம்ப சிம்பிள், ஒண்ணுமே கிடையாது. ஒரு சர்க்குலர் காயில் இருக்கு, அந்த சர்க்குலர் காயில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு 60 டிகிரியில ரொட்டேட் ஆகுது. இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னா 60 டிகிரிக்கு அது ரொட்டேட் ஆகுது, சரியா? ஸோ இதுதான் வந்து நமக்கு, இது வந்து அந்த காயிலுடைய இது, இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் 60 டிகிரிக்கு இட் இஸ் ரொட்டேட்டிங் அப்படின்றது நமக்கு சொல்றாங்க. What they are asking, final torque. Torque under the name M B sine theta. Romba simple ana or formula tha. Correct? M under the magnetic moment, kelvi la kuduthirukanga 25. Followed by magnetic field, adhu kelvi la romba alaga kuduthirukanga 5 tesla. Into sine 60 degree. So sine 60 degree appadiyadhu enadhu root 3 by 2. So 25 into 5 வந்து 125, நமக்கு தெரியும் ரூட் 3/2. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ண முயற்சி பண்ணுவோம். 6 டைம் வந்து 12, 2 = 4, ஒரு 0.5. இந்த ரூட் 3 உடைய வேல்யூ நமக்கு தெரியும், 1.732 அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளை, யூ வில் கெட் தி ஆன்சர். இல்லைன்னா நீங்கள் வந்து 62.5 ரூட் 3 அப்படின்னு சொல்லி கூட விடலாம். ஸோ இது என்னது டார்க்கு, விச் இஸ் நத்திங் பட் நியூட்டன் மீட்டர். ஒரு டைரக்ட் சப்ஸ்டியூஷன்ஸ் தான். பொறுமையாக பாருங்கள், டவுட் எதுனா இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.